உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆஹா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காகவே எல்லாருமே காத்திருக்கோன்ற மாதிரி அப்படியே நாவெல்லாம் சுவைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதையும் தாண்டி 1947 இருந்து நம்ம எல்லாருமே ஜாலியா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ராஜ் டிவியில நிறைய ஷோஸை கண்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ரசிக்கத்தக்க ஒரு நடிகை தான் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான நடிகை, கரண்ட் டைம்ல வந்து நிறைய திரைப்படங்களை கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய சாய்பிரியா தேவா அவர்கள், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? தமிழ் கொஞ்சம் பேசதே உங்களுடைய நாக்கள் எப்படி? தமிழ் பொண்ணு தானே, அப்ப தமிழ். அதனால சூப்பர் சூப்பர். கொஞ்சம் கூட ஐயா திஸ் இஸ் ஐ அம் கமிங் ஆன் தி வே அந்த மாதிரி எதுமே இல்ல. நம்ம ஊர்ல நம்ம மொழியை பேசினா வேற என்ன இருக்கு? அதான் பெருமையே. நம்ம ஊர்ல நம்ம மொழி தெரிஞ்சதான் அசிங்கம். ஓ கிரேட், சூப்பர். எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அதர் லாங்குவேஜ்ல இருந்து அல்டிமேட்டா அடுத்தடுத்த ஹீரோயின்ஸ் இறக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது தமிழ் பொண்ணா நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க போது அந்த வரிசையில உங்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. எப்படி இந்த சினிமா மேல உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்ட்ரஸ் ஆகணும். ஏன்னா ஃபேமிலி வந்து சினிமா தான். எங்கள் கொல்லுத்தாத்தா ஃபர்ஸ்ட் சினிமா தேட்டர் தந்தார் லைக் 1910 முருகன். அது வந்து மெஜஸ்டிக் தேட்டர் ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்போ ஸ்ரீ முருகன் டாக்டர்ஸ் அப்படியே மாற்றிட்டாங்க கொல்லுத்தாத்தா இருந்தோம். அப்புறம் தாத்தா ரன் பண்ணு. ஸோ அப்போ செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அப்படி இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது க்ரெஷ் வரும்ல. என்ன எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன தான் செல்லமாக இருந்தாலும் வீட்டில் அவங்க வரும்போது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தன்னால் அது சீடு எப்படி சொல்கிறது உருவாயிடுச்சு உள்ள. ஆனால் வீட்டில் சொல்லும் போது, ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க முதல்ல படிக்கிறத பாரு படிக்கிறத பாரு. எங்கள் வீட்டில் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். நோனோ உள்ளே போய்க்கூடாதுன்ட்டா. அப்புறம் ஃபைட்லாம் பண்ணி ஒரு கோச்சிட்டு வந்துட்டிங்க. ஆமாம், நான் போகிறேன், என் ஸ்கூட்டி எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு. கரெக்ட், ஆமாம், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தே அக்செப்டட் கால் மீ, சரி வா ஏதோ ஒன்று பண்ணு. ஏன்னா அவங்க நினச்சாங்க நான் மாறிடுவேன். நான் மாறல. ஏன்னா ஓ சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப லவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக தான் வீட்டை விட்டு போவோம். அதான் இப்ப நீங்க லவ்வுக்காக வீட்டை விட்டு ஓடி போனீங்கன்றது உங்களுக்கு தெரியும். சினிமா மேல இருக்கக்கூடிய காதல்ன்றது அதுதான். சினிமா, சினிமா இஸ் மை லவ். அதுதான் பாருங்க, அந்த லவ் தான் என்ன இன்னைக்கும் என்ன சொல்ற ஹாப்பியா வச்சிருக்கு. அந்த சந்தோஷம் தானே எல்லாரும் ஓடுறாங்க. சரி, வீட்டுல அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஆடெல்லாம் நடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இல்ல. வீட்டுல ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, நான் நல்லா வந்த பிறகு சொல்லலாம் அப்படின்னு. ஆனா நான் மாட்டுவேன்னு நினைச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்களா? எப்படி அதை நினைச்சீங்க? என்ன நினைச்சேன், சின்ன சின்ன தான் ஃபேஸ் மேக்கப் போட்டாலாம் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா கிளியரா தெரியுது. ஓ, நீங்க தான் அப்படி கண்டுபிடிச்சு வச்சிட்டாங்க. அது எனக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கும் எப்பவுமே, நம்ம மேக்கப் போட்டா தெரியாது அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தின் ஒரு பேப்பர் சம் மேகசினோட ஃப்ரண்ட் எல்லாம் என் போட்டோ வந்தது டீ கடையில. எங்க போகுது, இது என்ன நம்ம பொண்ணு இருக்கு, நம்ம பொண்ணுமே இருக்கு. அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. They scold me very badly. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கலாம்ல? இல்ல, நான் எவ்ளோ கன்வின்ஸ் பண்ண, என்ன மாதிரி இருக்காங்க ஒருத்தங்க பாருங்க அப்படினு சொல்லி அதல மாட்டிட்டேன். அவ்வளவுதான், எனக்கு போய் சொல்ல வரங்க மறைப்பேன், போய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியதா? போய் சொன்னா பப்பப்பன்னு எங்க அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் மறைச்சிடுவேன், வேண்டாம் தெரிய வேண்டாம். அப்படிதான் மறைச்சேன். மாட்டினவனு உண்மையை ஒத்துக்கிட்டான் அம்மான்னு சொல்லி. எங்க போய் அது என்ன பொம்பளை போனோம் இப்படி இப்படின்னு அந்த ட்ரெடிஷ்னல் டிப்பிக்கல் தமிழ்நாடு பேரண்ட்ஸா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண புரியலன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் வந்துட்டேன் வீட்டிலேருந்து. நான் ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கிட்டு படிச்சுட்டு நான் அப்படியே ஆக்டிங் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு லைக் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் என்னால் இவ்வளோ தான் ஃபீஸ் கட்ட முடியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். பட் ஐ வாண்ட் டு தேங்க் டு ஹிம் லைக் ஹி செட் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் ஆன் சினிமா, சினிமாவுக்கு வெல்கம் சொல்லி தே ஜாயின் மீ. என்னன்னா வெறும் ஆக்டிங்காக மட்டும் இல்லாமல் தியேட்டர் கிளாஸ் போயிருக்கீங்கன்னா தான் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கூத்துப்பட்டையில் படிக்கக்கூடிய ஒரு நடிகையாக நீங்கள் இருக்கிறதா இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஜிப்ரிஷ் எல்லாம் பேசி பேசி எப்படி இருக்கு? யா அதெல்லாம் ஃபன்னாக இருக்குங்க. அப்போ எப்படின்னா ரெண்டு டீம் காலையில் 4-5 மணிக்கு பீச்சுக்கு வந்துடணும். நாங்கள் அசம்பிள் ஆயிடணும் அந்த ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் பேசி. ஆ திட்டிப்போம், அழுவோம், திடீர்னு ஒப்பாரிக்க சொல்லுவாங்க. That all new experience and direction na enna solli kudupanga. Maybe neenga gibberish la solradunala thane malayalathula or padam vandhu ungalala sadana pay nadikka mudiyadhu. Yes, seriously, adhu malayalathula na pesna language vandhu talacheri malayalam solluvanga without prompting. Prompting, yeah, adhu vandhu different malayalam. Urvasi ma'am ketanga எங்களுக்கே இது டஃப்னு, நீ எப்படி ஈஸியாக பேச? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதான் விஷயம். அண்ட் அதே மாதிரி டொவினோவுமே உங்களுக்கு அந்த விஷயம் சொன்னார் அப்படின்னு சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா டொவினோ. இப்போ அவர் அங்கே பெரிய ஸ்டார், ஓகே. அதே மாதிரி ஊர்வசி மேம் டேரக்டர் பயம் படுத்திட்டே இருந்தார். என்னன்னா ரெண்டு பேருமே நோன் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிக் செலிப்ரிட்டி, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொன்னார். எனக்கு கொஞ்சம் நர்வஸ் இருந்தது, பட் ஈவன் தோ ஒரு கான்ஃபிடென்ட் ஐ வில் டூ பெஸ்ட்ன்ட்டு அங்கே போன டொவினோ தான். ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு அது, அவ்வளோ பெரிய ஹீரோ அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஈ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஷி இஸ் நர்வஸ், கொஞ்சம் பயப்படுறா அப்படின்னு சொல்லி
ப்ராக்டிஸ் பண்ண ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் சூப்பர், ஒரே டேக்கில் ஓகே பண்ணலாம். அதுவுமே ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு வித்வுட் ப்ராம்ப்டிங். ஸோ கம்ஃபர்டபுளாக ஆக்கிட்டாங்க அங்கே. அந்த திரைப்படத்தில் மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் இருக்கும் இல்லையா? மறக்க முடியாத சம்பவம், எனக்கு பயமாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போது நான் ஜாலியாக இருக்கேன்ல, அங்கே போனால் எனக்கு வாசல் பிரின்ஸிபல் மாதிரியே தெரியும். அப்படியா? உங்களுக்கு போய் ஸ்டேஜில் பேசினா தானே பயம் இருக்கும்? இல்லை, எனக்கு ஸ்டேஜில் கூட அவ்வளோ பயம் இல்லை. என் செட்டுக்கு போகும்போது என்னென்ன சீனியர் டைரக்டர் இருக்கும்போது அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் வந்து சூப்பராக நீங்கள் பண்ணால் கூட அப்படிதான்வார். ஒரு நாள் என்னாச்சு, நான் என் கூட ஒரு கோ ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், என்னங்க ஆண்டி சார் ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேறாரு, ஏதாவது திட்டிடுறாருன்னு. அவங்க சொல்லிட்டாங்க போல, போட்டோ கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஷார்ட் முடிஞ்சிச்சு, ஒரு டேக்கில் ஓகே ஆச்சு, எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. எனக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல, சரி அமைதியாக இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டாருங்க வந்துட்டு வந்தேன், பாரு நான் எல்லா ஹீரோனையும் அடிப்பேன், கலையிலேயே கொட்டு அப்படிதான் சொன்னேன், திட்டுவேன். இந்த ஜென்ரேஷனை நான் எதுவுமே பண்ணுறதில்ல, ஏன்னா சின்ன பசங்க வந்திருக்கீங்க, நான் நீ சூப்பராக நடிக்கிற, ஆனால் நான் அப்போ சொல்லிட்டேன்னா உன் தலையில் ஒன்று வந்து உட்காரும், அதுக்கப்புறம் நீ அடுத்த மூவியில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ கிரவுண்டடாக இருக்க விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு, கிரவுண்டடாக இருக்கணும், நீ நல்லா பண்ணுற அதை நான் இப்போவும் சொல்கிறேன், பட் நான் உனக்கு அதை சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ எப்போ ஒரு அவார்டு மக்கள்கிட்ட போய் வாங்குறியோ அன்றைக்கி தான் யூ ஹாவ் டு ஃபீல் தட் யூ ஹவ் டன் குட்னு. இதெல்லாம் கிரேட் திங். நோ, ஒரு லெஜண்ட் வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்கன்னு போது ஐ ஹவ் டேக்கன். இத்தனை படங்கள் கொடுத்துருக்காரு, எல்லாமே வெற்றி படங்களா இருக்கு. அப்போ அந்த மாதிரி சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப, இந்த மாதிரி எல்லாம் நீங்க எனக்கு ஒரு 500 ரூபீஸ் கொடுத்தாரு, பழைய இப்ப செல்லாது, அப்ப வச்சிருந்தா அது பத்திரமா வச்சிருக்கேன். கிரேட். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னா பிரெஷியஸா இருக்கும் இல்லையா? எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய அவார்டு, அதை விட பெருசா நம்ம அதை விட கிடைக்கும் இல்ல. அடுத்தடுத்த படங்கள்ல உங்களுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கும். டெஃபினட். இந்த பாம்பாட்டம் படத்துலயுமே ரொம்ப சூப்பரான கேரக்டர், உங்களை சுத்தியே தான் கதைகள் நகர்ந்துகிட்டு இருக்கும் போது, இந்த கதை சொல்லும் போது ஷூட்டிங் அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், பட் அந்த கதை கேட்டதுக்கு அப்புறமா விஜுவலாவே ரொம்ப சூப்பரா அந்த படத்தை கொடுத்தாங்க இல்லையா? எனக்கு வந்து அந்த டைரக்டர் வந்து என்னோட மேனேஜர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி கதை சொல்லணும், என் மேனேஜர் வந்து ஜி ஒரு கதை வந்திருக்கு கேளுங்க, பீரியாடிக் ஃபிலிம். எனக்கும் பீரியாடிக் ஃபிலிம் நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன் பழைய இன்டர்வியூஸ்லாம், எனக்கு மணிகர்ணிகா இல்லை வந்து காஜல் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி மூவிஸ், அந்த பிரின்சஸ் மாதிரி பண்ணணும்னு. கரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு என்னவோ உங்கள் யூனிவர்ஸ் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் டீப்பாக நினச்சுன்னா அதுக்கேற்ற ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வரும், அது காடுடைய பிளெஸ்ஸிங்காக என்னன்னு தெரில, சம் வைப்ரேஷன். ஓகே, ஸோ எனக்கு அப்போ தான் இவருக்கு ஃபோனில் தான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன், மேடம் முதல்ல கதை கேளுங்கன்னு சொல்லி என்டையராக அந்த ஸ்கிரிப்டை சொன்னார். கேட்ட உடனே நமக்கு ஒரு விஷுவல் இருக்கும்ல, அப்படியே அந்த விஷுவல் போச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே சார் பண்ணலான்னு அப்புறம் ஆஃபீஸ் போனேன், தென் பார்த்தாங்க ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணாங்க. தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பன். அண்ட் அடுத்தடுத்த படங்கள்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆன டைனோசரஸ் படமே வந்து பெரிய வெற்றி. அது என்ன மாதிரியான வெற்றினா, ஒரு பெரிய பெரிய காஸ்ட் எல்லாம் இருந்து படங்களை ரசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நல்ல கதைக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா மக்கள், ஸோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் படத்தோடைய ரீச் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த ஸ்கிரிப்ட் போய் எனக்கு வந்து ஷியாம் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து என்ன சொன்னார், நீங்கள் வந்து கதை கேளுங்க, அதை நீங்கள் கேட்டுட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் ஃபஸ்ட் நியூ டீமு எல்லாம் சொன்னோன்னா நியூவா, ஏன்னா நம்ம அது அப்போவே டொயினோட எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் கதை கேளுங்கன்னா எப்போவுமே என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, கதை கேட்டுட்டு ஐ வில் டேக் அ கால். அது முன்னாடி யாரையும் இக்னோர் பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, எதோட வேல்யூ எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்ற, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீரை விசாரிப்பதே மெய். யா, அதுதான் நான் போய் கேட்டேன், கேட்டு முடித்தார் டைரக்டர். சார் இந்த படம் நான் பண்ணுறேன் சார் அப்படியே சொன்னேன். ஓகே சார், ஓகேவா மேம், நான் சூப்பராக இருக்குது சார். லைக் ஈவன் நான் என்னோடய போர்ஷன்ஸ் தான் கேட்டேன், கொஞ்சம் சீன்ஸ் கேட்டேன். ஓகே, அதுவே எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், வேறு லெவல் மாசாக இருக்குது. அதே மாதிரி நான் அந்த டைமில் நானும் திங்க் பண்ணிட்டுருந்தேன், ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி பண்ணணும், சம் ஏன்னா சிவலிங்கம் ஒரு பிராமின் கேர்ள் மாதிரி இருப்பேன், மலையாளத்தில் வந்து அப்படியே ஒரு முஸ்லீம் கேர்ளாக இருப்பேன். அதே மாதிரி ஒரு ஒரு படத்துலையும் இப்போது கௌதம் கார்த்தியோட யுத்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கேர்ள், ஒரு வெஸ்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஒரு நம்ம மக்களோட ஒன்றி இருக்க மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வேணும்னு நினைக்கும் போது தான் இது வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா பப்ளி பப்ளியாக இருந்தது, எனக்கு ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு, இந்த கேரக்டர் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐ செட் ஓகே சார். அப்படி தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் எடுக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, நீ தப்பு பண்ணுற, ஓகே நல்ல ஹீரோஸோட பண்ணும்போது ஏன் நியூ டீமோட பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், நீ கதை தான் ஹீரோ, நல்ல ஹீரோவே பண்ணாலும் கதை நல்லா அங்கே போக போகிறதில்ல, கதை நல்லா இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு வின். மக்கள், நான் மக்களாக இருந்து எப்பவுமே கதை கேட்கும்போது மக்களாக இருந்து கேட்பேன், மக்களான பாயிண்ட்ல கேட்கும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக தெரியுது, நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அதே ஃப்ரெண்டு கால் அடிச்சு, ஏய் நீ அன்னைக்கே சொன்ன, நீ எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னா. கிரேட். படங்களில் வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரம் எனக்கு பண்ணும், நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீடியாட்டிக்னு சொன்னீங்க, அப்புறம் பாம்பாட்டம் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கேன் நானும் யூனிவர்ஸ் கிட்ட கேட்பேன்ல,
இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எப்படின்னா கொஞ்சம் உமன் சென்ட்ரிக்காக எடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, பிகாஸ் என்னென்னா நம்ம இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்குன்ட்டு ஒரு ஒரு கதைகள் பிடிச்ச மாதிரி நிறைய பேர் வந்து வளரும் போது உமன் சென்ட்ரிக் எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா தனியாக்கிடுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட். பட் யூ ஹவ் டு பி என்ன சொல்கிற உங்கள் காட்டுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கணும், அது மாதிரி நம்ம காட்டுக்கு நம்ம ராஜாவாக இருக்கணும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நல்ல படங்கள் பண்ணணும், இந்த ஹீரோ கூட தான் பண்ணோம், இந்த ஹீரோ கூட தான் பண்ணோம், இல்லை கதைகள் நல்ல கதைகளாக பண்ணும். ஸோ அதனால உமன் சென்ட்ரிக்காக நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல். அடுத்ததாக எனக்கு இந்த ஒரு நடிகரோட படம் பண்ணணும்னா சார், பிகாஸ் சூர்யா சாரோட இருக்கும், இவர் சிம்பு சாரோட இருக்கும், ஏன்னா அவங்களாம் சின்ன வயசு க்ரஷ். ஓகே, அவங்களோட ஆக்ட் பண்ணும் அது இருக்கும்ல, நம்ம சின்ன வயசில் ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஓ இவங்க நல்லா இருக்காங்களே நல்லா நடிக்கிறாங்களே அவங்களோட பண்ணணுன்ற மூவி பண்ணணும், அவங்களோட நடிக்கணும், அது அஃப்கோர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ரசித்து பார்த்த திரைப்படம் தமிழ் எது? ரொம்ப ரசித்து பார்த்தேன், நிறைய படங்கள் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச படம் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, நான் அப்போ ரொம்ப சைல்டிஷாக இருப்பேங்க, லைக் ஐம் சேயிங் ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக டிப்ளமோலையும் அப்படி தான் இருந்தேன். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க நீ ரியல் கேரக்டர், உன்னை தூக்கி தான் அந்த படத்தில் வச்சுருக்காங்க, அவங்க என்னை பார்த்து தான் படம் எடுத்தாங்க, அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அது கனெக்டட் டு மை கேரக்டர். செகண்ட் திங், அதில் இருக்கிற அப்பா தான் எங்கள் அப்பா. என்ன பிரகாஷ், என் தம்பியும் நானும் சொல்லிட்டே இருப்போம். என் பிரதரும் சொல்வார், என்ன சொல்வார்னா அப்படியே சந்தோஷ் சுப்ரமணியத்தில் ஒரு அப்பா தான். அது ஃபேமிலியோட அதே மாதிரி எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு வெளில பாடினா பிடிக்காது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. ஓ, அதனால நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க ஒரு ரியல் லைஃப் ஆசனி அப்படின்றது மாதிரி உங்களை சொல்லிட்டே இருக்கறதுனால அந்த படத்தை நீங்க நிறைய டைம் அது பாப்பேன். பிளஸ் பேரண்ட்ஸ், டாடியும் அந்த மாதிரி இருக்காங்க, மம்மியும் அந்த மாதிரி, ஏதோ ஃபேமிலியோட கனெக்டடா இருக்கு. இல்ல, ஆக்சுவலா இப்பவுமே நீங்க அப்படிதான். நம்ம நடிகை ஆயிட்டோம்ன்றதுனால ஒரு சின்ன ஒரு மாஸ்க் மட்டும் முன்னாடி இருக்கு அந்தந்த இடத்துல, பட் இப்பவுமே வீட்டுல போனா சுட்டித்தனமா தான் இருக்கு. வீட்டுல போனாலும் நல்லா வாளுங்க, செம்ம வாளு. ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியும் ரொம்ப வாளா இருப்பேன். இப்பதான் சரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். எப்பவுமே நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றது தெரியும். அந்த வரிசையில அபர்ணிதியுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, எப்பவுமே எங்க போனாலும் ஜாலியா இருக்கிற ஒரு பார்ட்னர் அவங்க, உங்களுக்கு தெரியும். பட் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த மொமெண்ட்ல என்ன சொல்லலாம்? ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப லாயலாக இருக்கவங்க இவங்களாம். ஓகே, அப்பநதியாக இருக்கட்டும், இன்னும் ஜெரோல், நிறைய பேர் லைக் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லாமே லாயலாக இருக்காங்க. லாயலாக இருக்கிறது தாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கம்மி. ஆக்சுவலி அந்த உண்மையாக லாயலான ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடைச்சாலும் யூ வில் பி ஹாப்பி. ஸோ ஐ ஆம் ஸோ லக்கி டு ஹாவ் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ரெண்டு மணி ஆனாலும் அப்பநதி ஒன்று சொல்வா, எத்தனை மணி ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை கூப்பிடு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பொண்ணுக்கு சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அதே மாதிரி தான் ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனையாலோ எதுவாக இருந்தாலும் வி ஹாவ் லைக் ஒரு பாண்டிங் இருக்கும் ஒருத்தவங்களுக்குனா முன்னாடி வந்து நிற்போம். அதே மாதிரி நான் துரோகம் பண்ண ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன், பார்க்காம இல்லை, நிறைய துரோகம் பண்ணவங்களை பார்த்து தான் நல்லவங்களை பார்த்தேன். நான் இந்த தருணத்தில் துரோகம் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நன்றி சொல்கிறேன். என்னன்னா அவங்களால தான் எனக்கு யார் வந்து குழாங்கல், யார் வந்து டைமண்ட்னு தெரியுது. சீரியஸ்லி சூப்பர். இப்போ படத்துல எல்லாம் நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, பட் இந்த டைம்ல நம்ம அடுத்தடுத்த தான் ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன்? யா, நான் இப்போ படம் பண்ற டைம் ஷூட் இல்லைன்னா பேலன்ஸ் டைம் ஏதோ மியூசிக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிளஸ் அதுக்கப்புறமா கதை எழுதிட்டு இருப்போம், இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அதுக்கு இல்லாமல் நான் மூவி பண்ணிட்டு இருக்கும்போது பேரலாக ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கேன், ரேக்கியில் மாஸ்டர் டிகிரி பண்ணேன், அப்புறம் கிறிஸ்டல் ஹீலிங் சொல்லுவோம், கிறிஸ்டல்ஸ் பற்றிலாம் படிக்கிறது அது படித்தேன், ஃப்ளவர் தெரப்பி, ஹோமியோபதி மெடிசன்ஸ் அதெல்லாம் அதை படித்தேன். மாதிரி எதாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? அதே டைம் காலையில் எழுந்திரிச்சா எப்பயும் யோகா நீங்கள் பண்ணுவீங்க, மெடிடேஷன் உங்களுடைய பியூட்டின்னு நினைக்கிறேன்ல? இல்லை, யோகா வர மெடிடேஷன், இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்டிவ். இதை வந்து யோகா மீன்ஸ் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம், இது வந்து எப்படின்னா இன்னர் சோலை கிளென்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறதுனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்களே, உங்கள் சோலை ஹாப்பியாக பாசிட்டிவாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா ஃபேஸ் வில் க்ளோ. அந்த டெக்னிக்ஸ் தான் நான் பண்ணுவேன். காலையில் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் சொல்வேன், தூங்கும் போதும் ஐ சே கிராட்டிடியூட், இந்த டேயில் என்னெல்லாம் ப்ளஸஸ் நடந்தது, மைனஸ் நடந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துப்பேன். ஓ ரொம்ப நன்றி, இது மாதிரி எனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு சோலை எப்போவுமே இங்கே நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நம்மளும் அந்த அவங்க வளர வளர நம்மளும் வளருவோம். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்க வளரணும்னு நினச்சா நம்மளும் வளருவோம். இப்போ ஒருத்தவங்க மேலே நம்ம ஜெலஸி ஆகிறோம், போகாமல், எனக்கு சின்ன வயசில் தான் போகாமல் பயங்கரங்க, என் பிரதருக்கு எதாவது வாங்கி கொடுத்தா நான் ரொம்ப ஜெலஸ் ஆவேன் எல்லாமே. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு யாரை பார்த்தாலும் போகாமல் வராது, ஏன்னா என் கப்பில் இருக்கிறது என்னவோ அது எனக்கு வரும், அடுத்தவங்க கப்பில் கடவுள் எழுதி வச்சிருக்கோ அதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை பார்த்து புறம்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகணும், அதை மட்டும் நான் வச்சுருக்கேன் பீஸ்ஃபுல்லாக. என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? இப்போ மலையாளம் படம் பண்ணதுனால ஓரளவு மலையாளம் பேசுவேன், தெலுங்கு ஓரளவு பேசுவேன், தமிழ் ஆப்வியஸ்லி நமக்கு நல்லாவே தெரியும், இங்கிலீஷ் படித்ததுனால நம்ம அது
வந்துருச்சு கூடவே, அது ஒரு மேனிட்ரி ஆயிடுச்சு நமக்கு எல்லாருக்குமே. ஸோ தட் இஸ் குட் ஒன்லி. ஏன்னா நம்ம அதர் கண்ட்ரி போகும்போது அது டெஃபினெட்லி யூஸ் ஆகும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் மேக்ஸிமம் நான் இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன். எனக்கே வருங்க, இப்போ நம்ம அது பழகிட்டோம். இப்போ பேசும்போது பாருங்கள், நானும் கொஞ்சம் இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகி தான் பேசுவேன். ஆனால் நான் ஐம் ட்ரைங் டு டூ, பாருங்க இப்போ கூட ட்ரைங் டு டூ வந்துச்சு பர்ஃபெக்ட். ஆ, ட்ரைங் டு டூன்னு வருதுல்ல இங்கிலீஷில், அதெல்லாமே மாற்றிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்த பண்ணும்போது நிறைய பேர் அதை மாற்றுவாங்க. நம்மளால ஒரு ரெண்டு பேர் மாறினாலும் ஹாப்பி தானே. கண்டிப்பாக. நிறைய தியேட்டர்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூ, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய படங்களுக்கும் பயங்கர இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க, பட் சின்ன பட்ஜெட் படங்களை கண்டுக்கிறது இல்லை. அந்த டைமில் பெரிய பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலுமே இதுக்கான இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சின்ன பட்ஜெட் படத்துக்கு. ஏன் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? இல்லை, இது திஸ் இஸ் நாட் ஹெல்தி, அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க, அங்கே இருக்கீங்க, வளர்றவங்கள அங்கே தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணும். நம்ம மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கிறது திஸ் இஸ் நாட் குட். ஆக்சுவலி கூட இருக்கவங்களை கையை தூக்கி விட்டாதான் சொல்லுவாங்களே, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா பிள்ளை தாதான், அதுதான் விஷயம். ஆனால் இப்போ இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சீரியஸ்ல. ஏன்னா நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். பிஃபோர்லாம் நான் அவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டேன். இப்போ நான் அந்த டைரக்ஷனோட டைவர்ஷனில் போகிறேன் கொஞ்சம், அதையும் லேர்ன் பண்ணுறதுனால ஐ எம் நோயிங் டைரக்டரோட பெயின் என்ன. ஏன்னா நிறைய பட்ஜெட் கம்மியான படங்கள், பெரிய பட்ஜெட் ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட் படங்கள் வரும்போது அழுத்திடுறாங்க. ஸோ அவங்களோட நல்லாவே இருந்தாலும் அவங்களால வர முடியல. அதுதான் என்னோட டைரக்டர் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க வளர்ந்துட்டாங்க, அங்கே நின்றுட்டாங்க, நம்மளை கை தூக்கி விடணும், ஆனால் நம்மளை உள்ளே அழுத்தக்கூடாது அப்படின்னாங்க. திஸ் இஸ் நாட் ஹெல்தி. இனி தமிழ் சினிமா ஹெல்தி ஆகிறதுக்கு, ஏன்னா கர்நாடகா பாருங்கள், சினிமா எங்கேயோ போயிடுச்சுங்க, எங்கேயோ இருந்தாங்க, இங்கே எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம சினிமா அப்படி வரணும்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க யூனிட்டியாக இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினெட்லி நம்மளோட தமிழ் சினிமா ஒரு நாள் நம்பர் ஒன்னாக தான். கொஞ்சம் உள்ள பர்சனலாக இருக்கலாம், என்ன சமைக்க தெரியும் உங்களுக்கு? எனக்கு சமைக்க தெரியும், முட்டை செய்வேன், ரசம் செய்வேன், ரைஸ் செய்வேன். விரும்பி சாப்பிட்றது என்ன? பிரியாணி. பிரியாணி தானா? சரி, ஓகே. அம்மா செய்கிறதுல என்ன ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி பிடிக்கும். மம்மி எது செஞ்சாலும் பிடிக்கும், அவங்க ரொம்ப நல்லா டேஸ்டியாக சமைப்பாங்க. இப்போ நான் எங்கள் வீட்லேயே சாப்பிட்றதுல நான் வந்து ஒரு ஹெல்த்தி நியூட்ரிஷன் அவங்க ஃபுட்டு தான் சாப்பிட்டுருக்கேன். எங்கள் அம்மா கிட்டே சாப்பிட்னா நான் கொழு கொழுன்னு ஆகிடுவேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா செம்மையாக சமைப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு நாள் சொல்லுங்கள். டெஃபினட்டாக வாங்க. சரி, இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னால் அதை நீங்கள் மட்டுமே டச் ஜட்ஜ் பண்ணுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட? நான் மட்டும்தான். என்னோட டிசிஷன் தான், இதில் ஒன் மேன் ஆர்மி தான். எதர் தப்பானாலும் சரி கரெக்டானாலும் சரி, இட்ஸ் பிலாங்ஸ் டு மீ. நான் யாரையும் பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எடுத்த டிசிஷன் தான். லாங் டிரைவ் போக பிடிக்குமா? ரொம்ப டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்ல்ட்லேயே ரொம்ப பிடிச்ச டெஸ்டினேஷன் கொரியா கொஞ்சம் பிடிக்கும். காரணம், சவுத் கொரியாவுக்கு நான் ஒரு தடவை போனேன். அங்கே ரொம்ப நம்ம பார்க்குறோம்ல இப்போ எல்லாம் பிடிஎஸ் பிடிஎஸ்ன்றாங்க, அது வேறு. அங்கே உண்மையிலேயே வந்து நம்மள மாதிரி தான் இருக்காங்க. அங்கே ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க, எனக்கு அவ்வளோ அழகாக குக் பண்ணி என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ஊர் குக்கிங் தான், பட் அவ்வளோ எம்மியாக இருந்தது ஃபுட்டெல்லாம். நம்ம ஊரில் இருக்கிற ஃபீல் இருக்குது. ப்ளஸ் அங்கே என்னென்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஊர், கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் வைப். ஓகே, ஓகே, சூப்பர். எனிவேஸ், இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே என்னை பொறுத்திருக்க இண்டிபெண்ட் அப்படின்னா எல்லா உமன்ஸ்க்கும் ஒரு இண்டிபெண்ட் இருக்கணும், எல்லா கைஸ்க்கும் ஒரு இண்டிபெண்ட் இருக்கணும் ஃபினான்ஷியலி. ஓகே, யாரையும் யாரும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு லைஃப் என்றைக்கு நம்ம வாழ்கிறோமோ தட் இஸ் அ இண்டிபெண்ட் ஃபார் அஸ். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, இப்போ உங்க கூட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்ட, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு தமிழ் சினிமால நிறைய நடிகைகள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, ஆனா நம்மளுடைய பொண்ணு தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபீல் ஒரு சில நபர்கள்கிட்ட தான் வரும். மக்கள் அப்படி உங்களை நேசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். நன்றி. இல்லை சீரியஸ்லி, மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா தியேட்டர் செட்லாம் போகும்போது என்னை அப்படி கொண்டாடுறாங்க. இது எனக்கு புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருந்தாலும் டைனோசார் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிடுச்சு. காரணம், மக்கள் எல்லாம் என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு பாயிண்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம எதிர்பார்த்தது, வேற எதுவுமே நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்ன மக்களோட அன்பு, எனக்கு ஐ எம் லைக் தட், எனக்கு அன்பு கொடுத்தா போதும் எங்க போனாலும். அது எனக்கு கிடைக்கும் போது ஐ தேங்க் டு ஆல் தி பீப்பிள்ஸ் ஹூ ஆர் லவ்ஸ் மீ. கிரேட், கிரேட்ஃபுல் டைம் உங்க கூட. நன்றிகள். நன்றி.